ஒரு சினிமாவில் இந்த விட இனமான விஷயம் வந்து பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் பற்றின ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் இன்றைக்கி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ பிக் பாஸ் 8லேருந்து கமல் சார் வந்து இந்த டைம் நான் ஹோஸ்ட் பண்ண மாட்டேன், மூவி கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறனால நான் ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுலேருந்தே சோஷியல் மீடியாவில் வந்து பிக் பாஸ் 8 பற்றின ஒரு டாக் வந்து பயங்கர அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு ஹோஸ்ட் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஆர் அண்ட் விஜய் சேதுபதி இவங்கக்கிட்ட டாக்ஸ் போயிட்டுருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அவங்கள தாண்டி இப்போ எஸ்டிஆரும் இல்லை விஜய் சேதுபதியும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து இப்போது நம்ம பார்த்திபன் சார் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் ரொம்ப சூப்பராக வந்து பேசுவார், ஹோஸ்ட் வந்து பிக் பாஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக்கும் வந்து ஆல்ரெடி போன சீசன் கமல் சார் வந்து அந்த அல்டிமேட்லேருந்து போனப்பையும் வந்து இவர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார் அப்படிங்கிறனால இவரை கூட்டிகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருந்தது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரியே வந்து ஒரு விஷயத்தை வந்து இவர் போட்டார். இப்போ அதை வச்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை இவர் தான் இருக்குமோ நம்மளுக்கு இன்டெரக்டாக க்ளூ தராரோ அப்படிங்கிற மாதிரி இவரை பற்றின ஒரு டிஸ்கஷனும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன மேட்டர், அவர் என்ன ஷேர் பண்ணியிருக்கார் அப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்கியராஜ் சாரும் அதுக்கப்புறம் நம்ம பாரதிராஜா சாரும் வந்து நம்ம பார்த்திபன் சாருக்கு ரொம்ப ஒரு பழைய ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா மாலை போடுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ, அது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அவர் சினிமா கரியர் வந்தப்போ எடுத்தது. அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து அவங்க ஃபேன் யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க, ரிப்ளை கொடுக்குற விதமாக வந்து நம்ம பார்த்திபன் சார் வந்து என்னை தகுதி உள்ளவனாக்க போடப்பட்ட மாலையின் பாஸ் பாக்கியராஜ் சாரும் பிக் பாஸ் பாரதிராஜா சாரும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. பிக் பாஸ் அப்படிங்கிறத வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கூட எல்லாருமே கெஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் எக்ஸாக்டாக யார் ஹோஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு வரப்போகிறா அப்படிங்கிறது தெரியல. பட் கண்டிப்பாக யார் ஹோஸ்ட்டாக வந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப்பாக வந்து இருக்கும். ஏன்னா புதிய ஹோஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது ஆல்ரெடி ரம்யா கிருஷ்ணன் அதுக்கப்புறம் எஸ்டிஆர் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஹோஸ்ட் யார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ப்ரோமோ ஷூட்லாம் வந்து நடக்கும், அது நடந்த உடனே வந்து நியூஸ் எப்படியும் வந்து வெளியாயிரும். அது ரொம்ப தூரம் இல்லை கண்டிப்பாக, ஏன்னா இந்த மாதம் எண்டில் வந்து அவங்க ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்குள்ளே ஒருத்தரை வந்து ஹோஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி அவங்க யார் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். பட் எனிவே அவங்களுக்கு கமல் சார் பண்ண போகிறாங்க பண்ண மாட்டாங்க இந்த சீசன் அப்படிங்கிறது பிக் பாஸ் டீமுக்கு ஆல்ரெடி எப்போவும் வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து யார் ஹோஸ்ட்டாக அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்நேரத்துக்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதான் என்னோடய கெஸ்ஸு. பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து சூர்யா சாராக இருக்கலாம் இல்லைனா, ஏன்னா சூர்யா சார் வந்து அந்த ஒரு கோடியில் ஒருவன் சம்திங் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்து கோடீஸ்வரன் அந்த ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சரத்குமார் சார் கூட வந்து சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஹோஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ். பை.